வணக்கம். இன்றைக்கி டே 24 நம்ம மூணு ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். மூணுமே வந்து வெஜிடேரியன் ரெசிபிஸ். இன்றைக்கி காலையில் வந்து பன்னீர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். வெரி சிம்பிள், பன்னீர் க்யூப்ஸ் ஒரு 10 க்யூப்ஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் குடமிளகாய் ஒரு 2-3 கலர். இந்த க்யூப்ஸ் கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணிவிட்டு சீரகம் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டு முதல்ல வதக்கிக்குவோம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் குடமிளகாய் சேர்த்து அடுப்பு நல்லா ஹையில் வச்சுட்டு வதக்குங்க. குடமிளகாய் வேகிறதுக்காக இல்லை, அந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக ஹையில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினோம்னா போதும், இந்த மாதிரி ஆகிடும். இதில் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கல. தேவையான சால்ட்டும் கொஞ்சோண்டு சீரகப்பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் மசாலாஸ் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, க்யூமின் சீட்ஸ் பவுடர் சேர்த்து இதை நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இறக்கும் போது கொத்தமல்லி இலை இல்லை பாஸ்மதி லீவ்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு ஈஸியான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மதியானத்துக்கு வந்து கேபேஜ் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக கேபேஜ் பொரியல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இது பொடிசாக வேணுன்றதில்ல, ஒன்று ரெண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டா போதும். வெறும் கேபேஜ் பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அதோட இன்னைக்கு கொஞ்சம் குடமிளகாய், கேரட்டு, ஒரு 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெயில் சீரகமும் கருவேப்பிலையும் தாளிச்சுக்கோங்க. பூண்டை போட்டு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் அதில் கீறி போட்டுட்டு அதோட வெங்காயத்தை போட்டு முதல்ல வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த குடமிளகாயும் கேரட்டையும் முதல்ல போட்டு வதக்கிக்குவோம். இது லேசாக வதங்கினது உடனே நம்ம கோஸையும் சேர்த்து வதக்கலாம். இந்த கோஸ் வேகிறதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 5-10 நிமிஷத்தில் அது வெந்துடும். அது ஒரு 5-10 மினிட்ஸில் அது வெந்த உடனே அது கொத்தமல்லி இலையும் ஒரு 4-5 வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஒன்று ரெண்டாக இடித்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இது வந்து வெஜிடேரியனுக்கு. நீங்கள் எக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓரத்தில் 2 முட்டையை ஊற்றி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அந்த காயோடு சேர்த்து நீங்கள் பரட்டி வச்சுக்கலாம். இப்படியும் ஒரு இதுவும் ஒரு ஆப்ஷன். ஸோ எக்கு வேண்டானா நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த வேர்க்கடலை போட்டோம்ல அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ மதியானத்துக்கு நமக்கு கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நைட்டுக்கு என்னன்னு பார்ப்போம். எக்லெஸ் தோசாவும் ஒரு குருமாவும் செய்ய போகிறேன். தோசைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஃப்ளோர் 4 ஸ்பூனு, 2 ஸ்பூன் சிலியம் ஹஸ்க்கு, அதே 2 ஸ்பூன் மொசரெல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குருமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், இந்த கலைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து குருமா செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக குருமா செய்கிற சிம்பிள் ப்ராசஸ், வெங்காயம், தக்காளி, அந்த கரம் மசாலா, ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக எப்படி குருமா செய்வீங்க அதே மாதிரி தான். எண்ணெயில் கரம் மசாலாலாம் தாளித்த உடனே வெங்காயம் தக்காளி வதக்கிக்கோங்க. லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போன உடனே அதுக்கு மசாலா, மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடியும் போட்டு தண்ணி சேர்த்து அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸையும் சேர்த்து குக் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த கலைக்கோசு வந்து வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்து, இந்த தேங்காய் பேஸ்ட் நான் வெறும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது நீங்கள் வேணும்னா கசகசா சோம்பு கூட சேர்த்து அரைச்சிக்கிடலாம். ஸோ அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சிம்பிளான குருமா பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கலைக்கூசில் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நார்மலாக காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி குருமா என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த எக்லெஸ் தோசா மிக்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து சிலியம் ஹஸ்க்கும் நம்ம சீஸும் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி நல்ல ஜெல்லி மாதிரி ஆகிடும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் தோசை மாவு மாதிரி இது தண்ணியெல்லாம் கரைக்க முடியாது. அப்படின்னா அது தோசை வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி தான் அது வேகணும். ஸோ ஓரளவுக்கு
ஜெல்லியாக அப்படி நீங்கள் அள்ளி ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நெய் இல்லைனா கோகோனட் ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றுங்க. நான்ஸ்டிக் பேனுன்றதுனால நீங்கள் வந்து தோசை மாதிரி தேய்க்கலாம் முடியாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் அள்ளி ஊற்றிட்டு அப்படியே தானாகவே அது வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிடும். மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுங்கள். இப்போ இப்படி ஹோல் ஹோலாக வருது பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி குக் ஆகிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் நல்லா குக் ஆகி உங்களுக்கே தெரியும் இப்போ தான் திருப்பி போட முடியும் அப்படின்னும்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எக்லெஸ் தோசாவும் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வெஜிடேரியன் ரெசிபிஸ் மூணு பார்த்தோம், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களோட காமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு மூணு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹேம்ஸ் லாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.